உலகத் தமிழன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் அறிவோம் என்னும் தொடரில் இன்று அங்கு இங்கு என்னும் சொற்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்த அங்கு இங்கு என்ற சொல் ஒரு தனித்தன்மையுடையது. அதை சுற்றுச்சொற்கள் என்று சொல்வார்கள். உலகத்தில் எப்போது மொழி தோன்றியதோ அந்த காலத்திலே தொலைவில் இருக்கின்ற ஒன்றை அங்கு என்றும் அருகில் இருப்பதை இங்கு என்றும் குறித்து மக்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால்தான் உலக மொழிகள் பலவற்றில் ஆ என்று எங்கெங்கு சேர்கிறதோ அது தொலைவையும் ஈ சேர்கின்ற இடத்திலெல்லாம் பக்கத்தில் இருப்பதையும் குறிப்பதாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் கூட தட் என்பதிலே அகரமும் திஸ் என்பதிலே இகரமும் இருப்பதை நாம் காண்கின்றோம். இந்த அகர இகர சுட்டுகள் உலக மொழிகளில் முழுமே பரவியிருக்கின்றன. அதை விரித்தால் அது நீண்ட பேச்சாகும். சில சொற்கள் மட்டும் எப்படி இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை இங்கு காட்போம். இங்கு என்பதை இங்கு இங்கன் இங்கனே என்று பேசுபவர்களும் இவன் அவன் அவன இவன அவன மூன்று சொல்லிட்டு அன்னகரம் அது அவன் அவன் என்பது இவன் இவன் என்பது இந்தியிலே யகம் ஆயிற்று. ஒவ்வொன்னு ஒரு சொல் உண்டு, ரெண்டுக்கு நடுவில் இருப்பது மூன்று சொல்லினா அது. அந்த ஒவ்வொன்று என்பது வடஞ்சிய மொழிகளிலே வகம் ஆயிற்று. இதையெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை. அங்கு இங்கு என்ற சொற்கள் அக்கடை இக்கடை என்று இருக்கும். அந்த அக்கடை இக்கடை என்பது தெலுங்கிலே அக்கடா இக்கடாகி இந்த ஒரியா மற்ற மராத்தி போன மொழியிலே அக்கடே இக்கடே என்றெல்லாம் மாறிவிட்டது. இந்த அக்கடை இக்கடை என்பது போல அவ்வுழி இவ்வுழி என்ற சொல் இருந்தது. அவ்வுழி என்றால் அங்கே, இவ்வுழி என்றால் இங்கே. அவ்வுழி இவ்வுழி என்பது அல்லி இல்லி என சில மொழிகளிலே மாறிவிட்டது. கன்னடத்தில் கூட அங்கே இங்கே என்பதை அல்லி இல்லி என்பார்கள். அதற்கடுத்து மிக பழைய சொல் தொல்காப்பியர் குறிக்கின்ற சொற்கள் அங்கே இங்கே என்பதற்கு அதோழி இதோழி உதோழி என்ற மூன்று சொற்கள் உண்டு. அதோழி என்றால் அங்கே, இதோழி என்றால் இங்கே, உதோழி என்பது அங்கே இங்கே என்பதற்கு இடையில் இருக்கின்ற ஒன்று. அவன் இவன் உவன் என்பதிலே அவன் தொலைவில் இருப்பவன், இவன் அருகில் இருப்பவன், உவன் இரண்டுக்கும் நடுவிலே இருப்பவன், உது என்பதும் நடுவில் இருக்கின்ற ஒன்று. அதன்படி இந்த உதோழி என்பது வடைந்த மொழியிலே உதர் உதர் தேக்கோ அங்கே பார் என்பதிலே உதோழி என்ற தமிழ்தான் உதராயிற்று. இதோழி என்ற சொல் தான் இதராயிற்று. இது வடநாட்டாருக்கு தெரியவில்லை. எனவே வடநாட்டு அன்பர்களே, நீங்கள் எல்லாம் தமிழ் படித்தால்தான் உங்கள் முன்னோர்கள் பேசிய மொழி எது என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். முன்னோர்களை தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் எல்லோரும் தமிழ் படிக்க வேண்டும் என்று நாம் வடநாட்டு அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தமிழ்ச்சொற்கள் உலக மொழிகளும் ஊடாடி இருக்கின்றன. அதை பின்னொரு முறை பார்ப்போம்.